ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गनिरुमदिल्पुडिशूलयोत्तियन्नु அணிநகர சுலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காரி தோன்றி பின் முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமம் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்கொளிரக் காணு நாளே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வரமதி நலம் அருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி அவனவன் துயரவி சுடரடி துரிதழன் மனநே வெங்கடநாதச் செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலின்றும் அடித்தளங்கள் ஆயிரம் ஸ்ரீபாதகாசரஸ்திரம் பகுரத்ன பத்மதி பன்மணி படலம் வேதாந்த தேசிகன் அவருடைய பாதுகா சகஸ்திரம் இரவையே பகலாக்கி அஞ்ஞானிகளை ஞானியாக்கி ஆறா அமுதத்தை பொழிகிறது. அப்படிப்பட்ட அந்த பாதுகா சகஸ்திரம் அடித்தளங்கள் ஆயிரம் 571வது பாசுரத்தை எனக்கு இருக்கிறோம். தேவர்களெல்லாம் எம்பெருமானுடைய திருவழிகளை வந்து வணங்குகிறார்கள். அப்படி வணங்கும்போது பரமனாக கொத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயனாக அயல்வரும் அமரர்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவழியை வணங்கும் பொழுது தங்களுக்குரிய மரியாதைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு குடை சாமரம் செருப்பு இதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்கிறார்கள். அப்போது வேதாந்த தேசிக சுவாமி அருமையாக அந்த குடையெல்லாம் இல்லாமல் எம்பெருமானிடத்திலே அவர்கள் பணியும் பொழுது அந்த பாதுகையானது அன்மணி வண்ணங்களாலே இருக்கக்கூடிய ஒளி கற்றைகளாலே ஆகிய அற்புதமான குடையை அவளுக்கு தருகிறது என்று அழகாக பேசுகிறார். திருவடியில் தன்னில் தேவரெல்லாம் மயங்கி குடைகளை ஒழித்திட்டு கும்பிட்டே ஏவல் வேட்ப திருவடி எழில் தருணில் தேவரெல்லாம் மயங்கி குடைகளை ஒழித்திட்டு கும்பிட்டே ஏவல் வேட்ப கருணையே அடித்தளமே கண்கவர் பல வண்ண கதிர்மயிர் தோகை கூடை கவித்தருள் புரிவாயே கருணையை அடித்தளமே கண்கவர் பல வண்ண கதிர்மயில் தோகை குடை கதிர்மயில் தோகை குடை கவித்தருள் புரிவாயே. அவர்கள் வெவ்வேறு குடைகளிலே வந்திருந்தால் கூட பாதுகையானது அத்தனை பேரைக்கும் சமமாக சீருடை மாதிரி ஒரே மாதிரியாக சீர்குடை பல வண்ண கதிர்மயிர் தோகை குடை எல்லோருக்கும் மயில் வண்ண தோகையாக பல்வண்ணம் காட்டும் மயில் பீலி போல அந்த மயில் வண்ண குடையை கவித்து அவர்களுக்கு மரியாதை செய்வது போல இருக்கிறது. திருவடியில் தேவரெல்லாம் மயங்கி குடைகளை ஒழித்திட்டு கும்பிட்டேவல் வேட்ப கருணையே அடித்தளமே கண்கவர் பல வண்ண கதிர் மயில் தோகை குடை கவித்து அருள் புரிவாயே. குடைநிழல் மன்னர் குடையை ஒதுக்கி அடியில் வீழும் போது தாயே பாதுகையே அணிமணி வண்ண கதிர் குடை நிழலை ஆதரவுடனே அணித்தே வழிகின்றாய் என்று இங்கே கொண்டாடப்படுகிறது பாதுகை. 572வது பாசனத்திலே
அற்புத பாதுகையே கற்பக கொடி நீயே அரவிந்த மலரடிக்கு அசைந்தாடுகின்றாயே அற்புத பாதுகையே கற்பக கொடி நீயே அரவிந்த மலரடிக்கு அசைந்தாடுகின்றாயே பச்சை இலைகள் அவை பால் முத்து பூக்கள் தான் பச்சை இலைகள் அவை பால் முத்து பூக்கள் தான் ஒளிர் பத்மராக தளிர் ஒளியா கொடையே ஒளிர் பத்மராக தளிர் ஒளியா கொடை நீயே அற்புத பாதுகையே கற்பக கொடி நீயே அழகான பாதுகை அற்புதமான பாதுகை எம்பெருமான் அரவிந்த மலரடிக்கு பாதுகை கற்பக கொடி நீயே கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக கொடி போல இங்கே காட்சி அளிக்கிறாய் அரவிந்த மலரடிக்கு அசைந்தாருகின்றாயே குலநந்த கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திஷ்யா அது மாதிரி இங்கே அந்த கற்பக கொடியானது அரவிந்த மலரடிக்கு திருவடி செந்தாமலை அடிகள் அதனுடைய அடிகளை பற்றி கொண்டு இந்த பாதுகையானது கற்பக கொடியாக அசைந்தாடுகிறதாம் பச்சை இலைகளவை பால் முத்து பூக்கள் தான் ஒளிர் பத்மராக தளிர் ஒளியா கொடையே இங்கே மரகதம் முத்து பத்மராகம் கற்கள் ஒளிர்கின்றன மரகதம் இலைகள் போல் இருக்கிறது பால் முத்து பூக்களைப் போல இருக்கிறது செம்மையான பத்மராக தளிர் தளிர் ஒளிகள் தளிராக இருக்கிறது எனவே இப்படியாக பாதுகையானது அருமையாக கற்பக கொடியாக காட்சி அளிக்கிறது என்று வேதாந்த தேசிய சுவாமி பேசுகிறார் 573 பாசுரத்திலே சிவபெருமான் மீண்டும் காட்சியளிக்கிறான் என்று பரமனுடைய பத மலர்களிலே பசுபதிநாதன் வணங்குகிறான் அப்படி வணங்கும் பொழுது அந்த பரமசிவனுடைய திருமுடிகளின் மேலே அந்த மயில் தொகை போன்ற பல் வண்ணங்கள் ஒளி பாய்ச்சுகின்றன அப்படி ஒளி பாய்ச்சும் பொழுது அது மயில் தொகை ஒளியாக இருப்பதனாலே பரமசிவனுக்கு அந்த மயில் நினைவு வந்த உடனே அந்த தொகையை பார்த்த உடனே தன் மகன் கவனம் வருகிறதாம் தன்னுடைய மகனாகிய அருமகனை நினைத்துக் கொள்ளுகிறாராம் பல மணி நிறங்கொண்ட பரமனின் அடிநிலையை பல மணி நிறங்கொண்ட பரமனின் அடிநிலையை பரமசிவன் பரிவாய் சிரமதில் பதித்திடுவான் பல மணி நிறங்கொண்ட பரமனின் அடிநிலையை பரமசிவன் பரிவாய் சிரமதில் பதித்திடுவான் பார்வதி உகந்திட்ட அருமுகல் மயிலுடனே அதன் ஜெயில் தோகையுடன் அரணவன் நினைவில் வரும் அரணவன் நினைவில் வரும் அருமுகன் மயிலுடனே அதனெழி தோகையுடன் குரல் என்று சொன்னால் கண்ணன் நினைவு வரும் இங்கே மயில் தோகை என்று சொன்னால் ஆறுமுகன் நினைவு வருகிறதாம் இப்படியாக அந்த பல்மணி ஒளிகள் வண்ண ஒளிகள் மயில் தோகையை என்ன வைக்கிறது என்பதுதான் இங்கே முக்கியமான கருத்து 574 பாசுரத்திலே மீண்டும் அந்த அழகான பன்மணி ஒளிகளை நினைத்து பார்க்கிறார் எம்பெருமான் எப்படிப்பட்டவன்
அகடித்த கதனா சாமர்த்தியம் உடையவன். உபநிஷதுபகீதாம் பாதுகே ரங்கிணத்வம் அகடித்த கடனார்காம் சக்தி மாலோசயாமக. அகடித்த கடனா சாமர்த்தியம் என்று சொல்லி சேராத சேர்த்தி எம்பெருமானுக்குத்தான் அது முடியும். சாந்தாகாரம் புதகசயனம் என்று சொல்லி பாம்பனையிலே பள்ளி கொண்டு இருப்பான், பக்கத்திலே நெல்லாழ்வார் இருப்பார். நதிர்மதியம் போல் முகத்தான் என்று திருக்கண்கள் சந்திரனையும் காட்டும், சூரியனையும் காட்டும். இப்படி எம்பெருமான் வேறுபட்டவர்களை முரண்பாடுகளை ஒன்றாக்கக்கூடியவன். குளிர்ச்சியான சங்கமும் தீயில் பொழிகின்ற செஞ்சுடர் ஆடியும் இரு கரத்திலும் ஏந்தி இருப்பான் எம்பெருமான். ஒரே சமயத்திலே கர்ணனும் அர்ஜுனனும் கண்ணனை கொண்டாடுகிறார்கள். அர்ஜுனனுக்கு கீத உபதேசம் பண்ணினான், கர்ணனுக்கு மோட்சத்தையே அழுகிறான். இப்படி எம்பெருமான் அகடித்த கடனா சாமர்த்தியம் என்று சொல்லி முரண்பாடுகளை ஒன்றாக்குவன். எனவே அவனிடத்திலே எப்படி கடலிலே எல்லா நதிகளும், கிழக்கு நதி, மேற்கு நதி என்று எல்லா நதிகளும் அங்கே கலக்கிறதோ, அதுபோல எம்பெருமான் ஆகாசாத் பயிரும் தோலும் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா ஸ்ரீ கேசவம் பிரதிகிருத்தி என்று வேறு விதமாக அதற்கு சொல்வார்கள். அப்படி எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய சக்தி நாராயணனுக்கு உண்டு. ஆகினாலே இங்கே பாதுகையை வைத்துக் கொண்டு அந்த பாதுகையினுடைய நிறங்கள், அதிலே நீல நிறம் இருக்கிறது, பாதுகையிலே முத்துவழி வெண்மை நிறம் இருக்கிறது, செம்மை நிறம் இருக்கிறது, பகல் என்பது, இரவு என்பது, சந்தியா காலம் என்பது, மூன்று விதமான வண்ணங்களாக இருக்கும். இங்கே பாதுகையிலே முத்து ஒளி இருக்கிறது, மரகத ஒளி இருக்கிறது, செம்மையாகிய பத்மராக ஒளி இருக்கிறது. எனவே ஒரே சமயத்திலே பகலையும் இரவையும் சந்தியா வேளையும் பார்ப்பது போல, அனுபவிப்பது போல ஒரு பிரமையை தோற்றுவிக்கிறதாம் பாதுகை ஒளிகள், பன்மணி ஒளிகள். முரண்களை இணைக்கின்ற பரமனின் திரமதனை, முரண்களை இணைக்கின்ற பரமனின் திரமதனை, மறைகளில் முடி பேசும் மணியொழில் பாதுகையே. முரண்களை இணைக்கின்ற பரமனின் திரமதை, மறைகளில் முடி பேசும் மணியொழில் பாதுகையே. பகலிரவு சந்தி பலவுமே இணைகின்ற, பகல் இரவு சந்தி பலவுமே இணைகின்ற, சுடலொளி பெற்றனையே சுந்தரி மந்திரமோ. பகல் இரவு சந்தி பலவுமே இணைகின்ற, சுடலொளி பெற்றனையே சுந்தரி மந்திரமோ, சுந்தரியே மந்திரமோ. முரண்களை இணைக்கின்ற பரமனின் திறமதனை, மறைகளில் முடிபேசும் மணியொழில் பாதுகையே. பகலை இணைக்கிறாய், இரவை இணைக்கிறாய், சந்தியா காலத்தை இணைக்கிறாய். சேர்க்கை ஆக முடியாது, எல்லாம் சேர்த்திருக்கக்கூடிய தாயே. எம்பெருமான் எப்படி அகடித கடனா சாமர்த்தியம் உடையவனோ அதே போல நீயும் அத்தகைய சக்தி பெற்றிருக்கிறாயே என்று வியந்து போற்றுகிறார். சுந்தரி மந்திரமோ, இந்திரஜாலமும் செய்கிறாய், மந்திரஜாலமும் செய்கிறாய், தந்திரஜாலமும் செய்கிறாய். அற்புதமாக பாதுகை கொண்டாடப்படுகிறது. 575வது பாசுரத்திலே பலவிதமான மணிச்சுடர் கலவை, அதிலே கருமை இருக்கிறது, வெண்மை இருக்கிறது, செம்மை இருக்கிறது. இந்த மூன்று வண்ணங்களும் தமோ குணத்தையும் சத்துவகுணத்தையும் ரஜோகுணத்தையும் காட்டும். அவரவர் தம தம தரிவரி வகை வகை, அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் என்று
என்ன வெள்ளத்தனைய மரணித்தம் மாந்திரதம் உள்ளத்தனது உயர்வு என்று எண்ணங்கள்தான் வாழ்க்கையின் வண்ணத்தை அமைக்கிறது. அதுதான் பின்னாலே வரக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு காரணமாக இருக்கிறது. செய்யக்கூடிய செயல்கள் கர்மங்களுக்கும் இந்த சத்வ ரஜோ தமோ குணங்கள் தான் காரணமாக அமைகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு மீள முடியாத சங்கிலி சுழல் சுழல் இணைப்பு இதைத்தான் இந்த பாதுகையினுடைய கருமை ஒளியும் வெண்மை ஒளியும் செம்மை ஒளியும் காட்டுகிறதோ என்று வியக்கிறார். பாதுகை நீயே பரமனில் பிரதிநிதியே பல மணி சுடர்களவை பற்பல பலங்களதே. பாதுகையே நீயே பரமனின் பிரதிநிதியே பல மணி சுடர்களவை பற்பல பலங்களதே. கருமை வெண்மை செம்மையனும் இயல்பினை ஒட்டி கருமங்கள் பலனளிக்கும் என்பதை காட்டுவதோ. கருமை வெண்மை செம்மையனும் இயல்பினை ஒட்டி கருமங்கள் பலனளிக்கும் என்பதை காட்டுவதோ. பாதுகையே நீயே பரமனின் பிரதிநிதியே. எம்பெருமானை பற்றி பேசும்பொழுது பலவிதமான ஆயிரக்கணக்கான திருநாமங்கள் அவனுக்கு உண்டு. ஆனால் கரத்தை வைத்தோ சிரத்தை வைத்தோ எம்பெருமானை அதிகமாக பேசுவதில்லை. ஆனால் திருவடியை வைத்து பேசுகிறார்கள். தாளாளன் என்றே எம்பெருமான கூறுப்பெயர். தாளாளன் தாளினாலே உலகத்தை ஆண்டவன், எனவே தாளாளன் என்று பெயர். அப்படியாக இந்த திருவடி அந்த திருவடிக்கு அணியாக இருக்கூடிய பாதுகை பரமனின் பிரதிநிதியாக இருந்து தன்னுடைய அடியார்களை அருள் செய்து கொண்டு அவளுக்கு ஏற்படக்கூடிய திருமங்களை போக்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த பாதுகை வெளியிடக்கூடிய கருமை வெண்மை செம்மையான நிறங்கள், அதாவது அந்த ஒளிகள், அந்த மணி ஒளிகள், நீலமணி, முத்து, பத்மராகம், இப்படிப்பட்ட மணிக்கற்களால் வெளிப்படுத்தக்கூடிய ஒளிக்கற்றைகள் மூன்று விதமான குணங்களையும் அதனுடைய விளைவுகளையும் காட்டுகிறதோ என்று வியந்து பேசுகிறார் வேதாந்த தேசிகனார். 576வது பாசுரத்திலே அடுத்த ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு காட்டுகிறார். நிறங்கள் சிவப்பு நிறம், கருமாணிக்க நிறம், பச்சை நிறம், இதை இங்கே சேர்த்து அனுபவிக்கிறார். 576 சிவப்பு கற்கள் தீபங்கள் கருமாணிக்கம் அவன் மேனி திடமாம் மையது போலாச்சு பச்சை கல்லில் ஒளிபட்டு வில்லாண்டானின் பாதுகையே குளிர்ந்திருந்தது அச்சுடரே காண்பவர் அனைவரும் கண்களுக்கும் விருந்தாய் அமைந்தது இக்காட்சி. சிவப்பு கற்கள் தீபங்கள், சிவப்பு கற்கள் தீபங்கள் கருமாணிக்கம் அவன் மேனி. கருமாணிக்க சுடர் என்றே எம்பெருமானி ஆழ்வார்கள் கொண்டாடுவார். நிறமாம் மையது போலாச்சு பச்சை கல்லில் ஒளிபட்டு வில்லாண்டானின் பாதுகையே குளிர்ந்திருந்தது அச்சுடரே. காண்பவர் அனைவரும் கண்களுக்கும் விருந்தாயமைந்தது இக்காட்சி. சந்தியா காலம் ஏற்கனவே இங்கே நம்முடைய அனுபவத்திலே பகல் இரவு சந்திரனை உண்டாக்கியது என்று பார்த்தோம் அல்லவா?
அதே போல சந்தியா காலத்தை தொடர்ந்து நினைத்து பார்க்கிறார் சுவாமி. சந்தியா காலத்திலே சந்தியா தீபம் நமோஸ்துதே, தீபங்கள் ஏற்றுவது வழக்கம். அப்படி ஏற்றும் பொழுது அந்த தீபமானது மங்கள தீபமாக, லோகத்துக்கெல்லாம் விஸ்வ மங்களமாக, வெறும் தீபங்களின் மை பகவானுடைய நிறத்தை பெறாது, அது கண்ணுக்கு கெடுதலை செய்யும். ஆனால் இந்த அழகான மை இருக்கிறதே பாதுகையுடைய மை, அது குளிர்ச்சியாக இருக்கிறதா? தீபங்கள் எப்படி தெரிகிறது என்றால், சிவப்பு கற்கள் பத்மநாக கற்கள் எல்லாம் தீபங்கள் போல தெரிகிறதா? அவருடைய மேனியானது கருமாணிக்கம் அவன் மேனி திடமாமை எது போலாச்சு பச்சை கல்லின் ஒளிபட்டு. நீல ஒளியும் பச்சை ஒளியும் சேரும் பொழுது இது ஒரு வண்ண மயக்கமாக எண்ண மயக்கமாக இருக்கிறது. அது எண்ண மயக்கம் என்று தெரியவில்லை. பச்சைமா மலைபோல் மேனி என்று சொல்லுகிறார்கள், நீல வண்ண கண்ணன் என்று சொல்லுகிறார்கள். அப்போது பச்சையா நீலமா என்றால் அது ஒரு பயக்கமான நிலை. ஊருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்றுமாக கடல் உருவம் மூருவம் கண்டபோது முகில முகிலுருவம் எம்மடிகள் உருவம் தானே என்று பேசுவார்கள். இப்படி பார்ப்பவர்களெல்லாம் அவரவர் தங்கள் மனதிலே தோன்றக்கூடிய வண்ண எண்ணங்களை கொண்டாடுகிறார்கள். இதை எம்பெருமானுக்கு என்று என்ன நிறந்து தெரியவில்லை. ஆனால் அடியார்கள் யஜாதீய யாதிர்ச யசுபாவாதீ சஜ்ஜாதீய தாதிர்ச தசுபாவாதி என்று சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் மட்டுமல்ல, அவன் நினைந்த வண்ணம் காட்சி தரும் கூட பெருமானாகவும் விளங்குகிறான். எனவே சிவப்பு கற்களை தீபங்களாகவும் அந்த மேனியானது கருமாணிக்கமாகவும் பச்சையாகவும் இருக்கிறது. அது மை போல மை வண்ண நறுங்குஞ்சி என்று சொல்வார்கள். அப்படி கம்பராமாயணத்திலே கம்பன் பேசும் பொழுது மைவண்ண தரைக்கு போரில் மலைவண்ணத்து அண்ணலே என்று கருமையே வேறுபடுத்தி காட்டுவான். அப்படியாக இங்கே கருமாணிக்கம் அவன் மேனி தினமாய் மையது போலாச்சு பச்சை கல்லில் ஒளிபட்டு வில்லாண்டானின் பாதுகையே குளிர்ந்திருந்தது அச்சுடரே காண்பவர் அனைவரும் கண்களுக்கும் விருந்தாய் அமைதி காட்சி என்று சொக்கப்பானையை பார்க்கும் பொழுது ஒரு குளிர்ச்சியாக இருக்க சூரியனுடைய வெப்பத்தை குளிர்ச்சியாக இருக்கு சொல்ல மாட்டார்கள். ஆனால் இங்கே இந்த அருமையான மையானது சிவப்பு கற்கள் தீபங்களாகவும் கருமாணிக்க மேனி உடைய அவன் பச்சை கல்லில் ஒளிபட்டு மைவண்ணத்தையும் காட்டுகிறான். அந்த மையானது பட்டத்திலே உள்ள மற்ற வண்ணங்களோடு சேர்ந்து ஒரு குளிர்ச்சியும் தருகிறது என்று இங்கே பேசுகிறார். அப்படியானால் இந்த ஒளியானது வெறும் ஒளி அல்ல, இது ஐந்து புலன்களுக்கும் அற்புதமான ஆனந்தத்தை தரக்கூடியது. ஆகையினாலே இது குளிர்ச்சியாக இங்கே விளங்குகிறது என்று பேசுகிறார் சுவாமி. 577வது பாசுரத்திலே பாதுகையே நிமுத்தொழியே முடுநிலவாகி பழிச்சிடுமே, பாதுகையே நிமுத்தொழியே முடுநிலவாகி பழிச்சிடுமே பரிவட்டமான நீலச்சுடர் பாலில் உரையாயாவதனால், பரிவட்டமான நீல சுடர் பாலில் உரையாயாவதனால் பரிபூர்ணமாந்திரனும் கலங்கப்பட்டது போலாகி, பரிபூரணனாம் சந்திரனும் கலங்கப்பட்டது போலாகி பார்ப்பவர்க்கு விருந்தாகும் பரிபூரண ஆனந்தமதே, பார்ப்பவர்க்கு விருந்தாகும் பரிபூரண ஆனந்தமதே. இங்கே அழகாக நீல ஒளி பால் முத்து ஒளி, பால் நிலா என்று சொல்லுவோம், வெண்ணிலா என்று சொல்லுவோம். பாதுகையே நில் முத்தொழியே முடுநிலவாகி படிச்சிடுமே, பால் போன்ற நிலா என்று சொல்லுவோம். முத்துக்கள் ஒளிகள் போல அந்த பூர்ண நிலவு, பரிவட்டமான நீல சுடர் பாலில் உரையாயாவதனால், அந்த நீலமணியுடைய ஒளியானது பாலிலே பிழை என்று சொல்லக்கூடிய அது ஊற்றப்பட்டு சந்திரனும் கலங்கப்படுகிறான்.
பரிபூரணமாம் சந்திரனும் கலங்கப்பட்டது போலாகி பார்ப்பவர்க்கு விருந்தாகும் பரிபூரண ஆனந்தமதே பரிபூரண ஆனந்தமதே பரிபூரண ஆனந்தமதே. சந்திரகிரகண காலத்திலே ராகு பிடிக்கப்பட்டது போல இந்த ஒளியினுடைய கலவை மிக அழகாக அனுபவிக்கிறாய். நீலச்சுழர் பாலில் உரையாயாவது போல அந்த முத்தொழியாகிய நில ஒளி அந்த நிலவிலே இந்த நீல ஒளி கலந்து அதிலே கலங்கம் வருவது போல தோன்றுகிறது என்று பேசுகிறார். 578 பாசுரத்திலே பாதுகையை ஒரு வன தேவதையாக்கி அந்த வனதேவனுடைய எழிலை 578 பேசுகிறார். ரங்கநாதன் உலாவிலே அவன் ஃபுட் போட்டங்களிலே சோலைகளிலே உலாவது மாதிரி கற்பனை செய்து கொண்டு அந்த வனதேவதை பக்கத்திலே காட்சி அளிக்கிறாள். அவள் பாதுகையான் எப்படி இருக்கிறாள்? பாதுகையேனும் பதத்தில் மணிச்சுடர்கள் ஒளி வெள்ளோம் மணி வண்ணனின் மலரடியில் வணங்குகின்ற தேவர்களில் பாதுகை திருவடியிலே தேவர்களெல்லாம் வணங்குகிறார். அப்படி வணங்கும் பொழுது பாதுகாதேவி வனதேவதையாக பக்கத்திலே காட்சியளிக்கிறார். பச்சை கற்கள் இலைகள் தாம் பவழங்கள் எல்லாம் தலிகளதாய் முத்துக்களவை பூங்கொத்தாய் முருமலை அதுவே மனம் பரப்ப உயரிய வனத்தின் தேவதையாம் உத்தமியே ஒளிர் பாதுகையே உத்தமன் ரங்கனின் உலாவில் நீ உத்தமன் ரங்கனின் உலாவில் நீ புருஷோத்தமனான பரிமளரங்கன் அரங்கன் பொன்னரங்கன் எண்ணரங்கன் இன்னரங்கன் அவன் உலா வருகிறான். வனதேவதை போல பாதுகை ஒளிர்கிறாளாம். உயரிய வனத்தின் தேவதையாய் உத்தமியே ஒளிர் பாதுகையே தேவதையா. எப்படி அவள் தேவதை? பச்சை கற்கள் இலைகள் தான் இந்த வனத்தை பற்றி பேசுகிறார். பவளங்கள் எல்லாம் கலிகளதாய் மரகத வண்ணமும் பத்மராக வண்ணமும் முத்து வண்ணமும் எப்படி இருக்கலாம்? இலைகளாகவும் தளிகளாகவும் பூங்கொத்தாகவும் மனம் வேறு பரப்புகிறது என்கிறார். பச்சை கற்கள் இலைகள் தாம் பவளங்கள் எல்லாம் கழுகிறதாய் முத்துக்களவை பூங்கொத்தாய் முழுமறை அதுவே மனம் பரப்ப வேத மனம் கவிழ்கிறதாம். இங்கே நாம் அதை ஏற்கனவே பார்த்து போல ஒளியும் சேர்த்துக் கொள்ளலாம். உயரிய வனத்தில் தேவதையாம் உத்தமியே ஒளிர் பாதுகையே உத்தம ரங்கனின் உலாவில் நீ. 579 பாசுரத்திலே பாதுகையேனின் பதத்தில் மணிச்சுவர்கள் ஒளி வெள்ளம் மணிவண்ணனில் மலரடியில் வணங்குகின்ற தேவர்களில் மணிமொழிகள் தாங்குகின்ற மகரணியின் வடிவங்கள் இது நீச்சல் முடியாமல் திகைத்தன போல் நின்றனவோகையே நின் பதத்தின் மணிச்சுழல் ஒளி வெள்ளமோ பச்சை வெள்ளம் வெண்ணெய் வெள்ளம் செம்மை வெள்ளம் இப்படி ஒளி வெள்ளங்கள் மணிவண்ணனின் மலரடியில் வணங்குகின்ற தேவர்களின் மணிமுடிகள் தாங்குகின்ற மகரமியின் வடிவங்கள் இவர்களெல்லாம் வணங்குகிறார்கள். ஒவ்வொரு கிரீடமும் ஒவ்வொருவருடைய கிரீடமும் மகர மீன்களுடைய வடிவங்களாக இருக்கிறது. எனவே மீன் வடிவங்களிலே அந்த கிரீடங்கள் விளங்குகின்றன. பாதுகையிலே வணங்குகிறார்கள். பாதுகையிலே ஒளி வெள்ளம் அந்த பச்சை வெள்ளம் வெண்மை வெள்ளம் செம்மை வெள்ளம் இப்படிப்பட்ட வண்ண வெள்ளங்களிலே அந்த மகர மீன்களாகிய முடிகள் மிதக்கின்றன. எதிர் நீச்சல் முடியாமல் திகைத்தன போல் நின்றனவோ நீங்கள்லாம் நீச்சல் அடிக்கின்றனவோ என்று அந்த மகர வடிவிலே இருக்கக்கூடிய திருமுடிகளை பார்த்து சுவாமி பேசுகிறார். பாதுகையேனின் பதத்தின் மணிச்சோர்கள் ஒளி வெள்ளம் மணிவண்ணனின் மலரடியில்
வணங்குகின்றதே அவர்களில் மணிமுடிகள் தாங்குகின்ற மகரமின் வடிவங்கள் எதிர் நீச்சல் முடியாமல் திகைத்தனவோ நின்றனவோ. 580 பாசுரம். இந்த பன்மணி பழம் பௌரத்ன பத்தி நிறைவுறுகிறது. 580 பாசுரம். இந்திரநீலம் பத்மராகம் முத்துக்கள் ஒளிகளினால் எம்பெருமானின் வாழாய் நகவொளியாய் அதன் கூறாய். இனி எவளே பாதுகையே இலங்குகிறாய் மேலும் நீ மென்மையும் ஊட்டுகிறாய் ஞான வாழதனுக்கே. எம்பெருமான் கையிலே வாழ் இருக்கிறது, தன் சாயுதங்கள் உண்டு. சக்கரம் சதாகம் சரணம் பதஞ்சி, சாங்கம் சதாகம் சரணம் பிரபத்தியே, கங்கம் சதாகம் சரணம் பிரபத்தியே, கங்கம் சதாகம் என்ன சொல்வார்கள் அல்லவா. அப்படி வனமாலி கதி சாங்கி சங்கி சக்கரி சிறந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரச்சது. ஆகையினாலே இந்திரநீலம் பத்மராகம் முத்துக்கள் ஒளிகளினால் எம்பெருமானின் வாழாய் நக ஒளியாயதன் கூறாய். நீலமும் பத்மராகமும் முத்துக்களும் வாழாகவும் நக ஒளியாகவும் அதன் கூறாகவும் இருக்கிறதா. இனியவளே பாதுகையே இலங்குகிறாய் மேலும் நீ மேன்மையையும் ஊட்டுகிறாய் நானவாள் அதனுக்கே. மேன்மையையும் ஊட்டுகிறாய் ஞானவாள் அதனுக்கே. அது சாதாரண வாழ் அல்ல, ஞானவாள் என்று சொல்கிறார். திருவடியில் இருக்கும் பாதுகையின் ரத்ன ஒளிகள் மேலோங்கி பரவி கங்கநாதன் கத்தி போல் விளங்குகின்றன. முத்துக்களின் ஒளி தீட்டப்பட்டு வெளுப்பாக தோன்றும் கூறு போன்று இருக்கிறது. இந்திரநீலங்களின் ஒளி கத்தியின் உருவம் போன்று இருக்கிறது. பத்மராகங்களின் ஒளி கத்தியில் பரவிய பகவானுடைய திருக்கை நகம் போன்று, நகத்தினுடைய கிரணம் அதாவது ஒளி போன்று இருக்கிறது. இப்படி சஞ்சாரம் முடித்து ஆஸ்தானத்திலே எழுந்திருக்கும் அழகிய மணவாள பெருமானுடைய அற்புதமான இருக்கையை இருப்பை அனுமைக்கூடிய நிலையிலே இப்படிப்பட்ட அழகான காட்சியை இந்திரநீலம் பத்மராகம் முத்துக்கள் ஒளிகையால் எம்பெருமானின் வாழாய் நக ஒளியாய் அதன் கூறாய். இனியவளே பாதுகையே இறங்குகிறாய் மேலும் நீ மேன்மையையும் ஊட்டுகிறாய் ஞானவாள் அதனுக்கே. அவன் ஞானவாளன், ஞானவான். எனவே அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பெருமையான பாதுகையினுடைய பெருமையை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் சுவாமி. பத்மராக பத்தியை செம்மணி பிரணத்தை அடுத்து அனுபவித்து இருக்கிறோம். எம்பெருமானுடைய திருவருளினாலே பாதுகா சகஸ்திரம் அடியார்களுடைய ஆனந்தத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறது. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லவ சங்கல்ப வல்லவாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணதே பூயா நித்யசீர்த்தி மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நமஸ்வாமி.